படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த சத்திய கொள்கையை பற்றியும் ஒரு உதாரணம் சொல்கிறான். இந்த சத்தியவாதியை பற்றியும் சத்திய தூதர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், அலம் தர கைஃப வரபுல்லாஹு மசலன் களிமத்தன் தொய்யிபத்தன் க ஷஜரத்தின் தொய்யிபா. அல்லாஹ் பரிசுத்தமான இந்த ஏகத்துவ கொள்கை இருக்கிறது அல்லவா, இதற்கு பரிசுத்தமான ஒரு மரத்தை எப்படி உதாரணம் சொல்கிறான் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த ஏகத்துவ கொள்கை வணக்கத்திற்கு தகுதியானவன் அந்த ஓர் இறைவன் அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கை. இந்த கொள்கையை பரிசுத்தமான கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் பரிசுத்தமான ஒரு மரத்திற்கு சமமாக அவனுடைய கொள்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மரம் பரிசுத்தமான ஆரோக்கியமான பலன் தருகிற மரம் எப்படி இருக்கும், அஸ்லுஹா சாபித்துன் அதனுடைய வேர் ஆழமாக பதிந்திருக்கும், வஃபருஹா ஃபிஸ்ஸமாயி அதனுடைய கிளைகள் எல்லாம் வானத்தை நோக்கி விரிந்திருக்கும், தூத்தி உக்லஹா குல்லஹீனின் பி இதுனி ரப்பிஹா ஒவ்வொரு நேரமும் தனது இறைவனின் நாட்டத்தால் இறைவனின் அருளால் இறைவனின் அனுமதியால் இறைவனின் விருப்பத்தால் ஏராளமான கனி வர்க்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் ஏகத்துவ கொள்கைக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏகத்துவ கொள்கை எப்படி இருக்கும் என்றால் பரிசுத்தமான மரத்தை போல, பலமான உறுதியான மரத்தை போல, அந்த மரம் ஆழ வேர் பதிந்திருக்கும், அதன் கிளைகள் படர்ந்திருக்கும், அதன் கனிகள் எல்லா மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு மரம் இருக்கிறது, நிழலை தேடி செல்பவருக்கு நிழலும் தரும், பசித்தவர்களுக்கு பல கனிகள் உணவாகவும் அமையும், அதனுடைய காய்களும் உணவாக இருக்கும், அதனுடைய கீரைகளும் உணவாக இருக்கும், அதனுடைய தண்டுகள் அவனுக்கு பலனாக இருக்கும், அந்த மரக்கன்றுகள் ஏராளமான பலனை அள்ளி கொடுக்கும். இப்படி பலதரப்பட்ட பலனை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே அனைத்து மக்களுக்கும் ஏராளமான பலன்களை அள்ளி கொடுக்கும் வகையிலே இந்த ஏகத்துவ கொள்கை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இதே போல்தான் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனும் ஒரு மரத்தை போல, அந்த மரத்தின் எல்லா வகையான பகுதிகளும், வேறாகட்டும், அதன் தண்டாகட்டும், அதன் கிளையாகட்டும், அதன் கனியாகட்டும், அதன் காயாகட்டும், அந்த கனி வகைகளில் கிடைக்கின்ற கொட்டைகளாக இருந்தாலும், அதன் இலைதலைகளாக இருந்தாலும், அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் ஒரு மரம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் அனைத்து பகுதிகளாலும் பலன் பெறக்கூடிய வகையில் அமைகின்ற ஒரு மரத்தை போன்று இருப்பான். அந்த மரம் பேரிச்ச மரம். அந்த பேரிச்ச மரத்திற்கு உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், பேரிச்ச மரம் எப்படி அதன் எல்லா பொருட்களும் மக்களுக்கு பலனளித்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன், ஒரு ஏகத்துவவாதி, அவனுடைய அனைத்து செயலும் ஏராளமான மக்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அந்த ஏகத்துவவாதியினுடைய அந்த செயல்கள் ஏராளமான மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் என்றால் அவன் ஒரு மரமாக, தனி மரமாக இருக்கக்கூடாது, அது ஒரு தோட்டமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? வல்தக்கும் மின்கும் உம்மா, நீங்கள் ஒரு சமுதாயமாக இருங்கள். பலமான பலனுள்ள ஆரோக்கியமான ஒரு மரத்தை போன்ற ஏகத்துவ கொள்கையை, பயன் தருகிற மரத்தை போன்றிருக்கிற ஏகத்துவவாதி ஏற்றிருக்கிறானே, அவன் தனித்து செயல்படக்கூடாது, சமுதாயமாக இருக்க வேண்டும். எதற்காக? நன்மையை நோக்கி அழைப்பதற்காக, நன்மையை ஏவுவதற்காக, முன்கர் தீமையை தடுப்பதற்காக, அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்கிறான்? நான்கு பண்புகளில் உள்ளவர்கள் வெற்றி பெற்றவர்கள். தீமையிலிருந்து மக்களை விலக்கக்கூடியவர்கள், அந்த மக்களை நன்மையை நோக்கி அழைக்கக்கூடியவர்கள், அந்த நன்மையை ஏவக்கூடியவர்கள், இந்த மூன்று காரியத்தையும் சமுதாயமாக இணைந்து கட்டுப்பட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள். ஒரு சமூகமாக செயல்படுகிற கட்டுப்பாடு,
ஒருமித்த நிலைப்பாடு, ஒரு கூட்டமாக செயல்கின்ற ஒரு ஒற்றுமை, அனைவரையும் இணைத்து செல்கின்ற ஒருங்கிணைப்பு, அந்த கூட்டமைப்போடு செல்கின்ற ஏகத்துவ அழைப்பு பணி, அதனால் ஏற்படுகிற நன்மை ஏவுதல் என்கிற பிரச்சார பணி, அதன் மூலமாக தீமைக்கு எதிராக செய்கின்ற களப்பணி, இப்படி செய்பவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.